ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு 6 மொபைலும் ஒரு வாட்சும் இருக்குது நம்மக்கிட்ட வந்திருக்கு இப்போ சேல்ஸுக்கு. அது என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது செட் ஆகுதா, உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள், நம்ம கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 இது. ஸோ இந்த வாட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட்ஸாக தான் இருக்குது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வருது நமக்கு. ஸோ இதுக்கு சார்ஜர் இருக்குல்ல, பஸ் சார்ஜருங்க இது உள்ளே இருக்கா? ஆ ரைட், ஓகே, இது உள்ளே இருக்குது, சார்ஜர் இருக்குது. இது கொஞ்சம் செகண்ட்ஸாக தாங்க இருக்குது, புதுசாக ஒன்றும் இல்லை, செகண்ட்ஸ் தான் இது. கொஞ்சம் கிராச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இது கிராச்சஸ் தான், கிராக் கிடையாது, கிராக்காக கிராச்சஸாக தெரில சரியாக எனக்கு. ஸோ அது மட்டும் ஒரு இது இருக்குது. இது அந்த லைட்டாக அந்த கிராச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500, 4500 தரும். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து 7000 விற்கிறோம் நம்ம, உங்களுக்கே தெரியும். நிறையா வாட்டி விற்றுருக்கோம், 7000 அப்படி அந்த மாதிரி ரேட்டில் விற்றுருக்கோம். சார்ஜரோடு இருக்குது, சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 ஜிபிஎஸ்ஸு, எல்டிஇயில் ஜிபிஎஸ்ஸு. ஸோ இது இந்த ரேட்டுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 4500 தான் எங்கள் ப்ரைஸு. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து 13 தானேங்க, ஐபோன் 13 ஒயிட் கலரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ எந்த இஷ்யூமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் 13 வாரண்டி வேறு 1 மாதத்துக்கு, இன்னும் 1 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 128 GB இது நம்ம கொடுக்குற இதோட விலை ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு கொடுக்குற விலை 42000, 42000 தரும். 128 GB பேட்ரி ஹெல்த் எவ்வளோ பஸ்? 93% பேட்ரி ஹெல்த்து, ஒரு கேட்ச் கூட இல்லை பஸ் மொபைலு, அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காரு. 93% பேட்ரி ஹெல்த்து, அதே மாதிரி 128 GB இன்பில்டாக இருக்குது, பாக்ஸ் இருக்குது, ஒயர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதோட விலை 42000, 42000. வாரண்டி ஒன்றும் 1 மாதத்துக்கு தான் இருக்குது. நம்மகிட்ட இன்னொரு மொபைல் கூட இருந்துச்சு, அது ஒருத்தர் வாங்கிட்டார், அது வந்து 10 மந்த் வாரண்டி உள்ளது ஒன்று கொடுத்த மாதிரி, மேலே லாஸ்ட்டில் இருக்குல்ல அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 43500 நேற்று போட்டிருந்தோம், அது ஒருத்தர் வாங்கிட்டார், அதை காலையில் தான் வாங்கினார் அது. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃபோல்டு 4 இது, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 4 சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து வாரண்டி இருக்கான்னு தெரியல, இதுக்கு வாரண்டி இருக்காப்பா தம்பி, இதுக்கு வாரண்டி இருக்கா? அப்படி வாப்பா சார், ஒரு ரெண்டு, இதுக்கு வாரண்டி இருக்கா? சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 4 கேட்டு வரியா? சரி வா, கேட்டு வா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ 68000 சொல்லியிருக்காப்புல நம்மக்கிட்ட, 68000 ஃபோல்டு 4 இது. இது பாருங்கள் ஃபோல்டு 4, ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 256 GB, 12 GB ரேம்மே 256 GB இன்பில்டு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரேட் இது, ஏன்னா உங்களுக்கு 68000 கரெக்டான ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்க, வாரண்டி இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு ஒருத்தோம் வச்சுருவோம். போன ஆலய காலம் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து 13500 இது. ஸோ இது வந்து 13500 ரியல்மியில் மா என்ன இதுன்னு பார்ப்போம். இது X7 Max இது, இதுவும் 5G மொபைல் தான், ரியல்மி X7 Max 12 GB ரேமு, 12 GB ரேம், 256 GB. அதனாலேயே இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 13500. ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாதது, இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ 13500 தரோம், வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 4A சொல்லிட்டு ஒரு மொபைலு, 4 GB ரேம், 64 GB. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபீஸ், 7000. வாரண்டி இல்லையா? வாரண்டி இல்லைன்றாப்புல 12 256 GB ஃபோல்டு 4 சொல்கிறேன், ஃபோல்டு 4 இன்னும் வாரண்டி இல்லைன்றாப்புல.
அது நம்ம செக் பண்ணிக்கலாம், வாரண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரும் இல்லைன்னும் போது நம்ம அது இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 4 68,000 தானே, 68,000. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 4GB ரேம், 64GB. ஸோ மொபைல் ஆ சிக்ஸா சிக்ஸ்லாம் வராதுரா, 4 தான் வரும் அதுக்கு. சரி, 4 or 6 தெரியலங்க, அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து காட்டாது, இதில் 4GB ரேமா 6 ஐஃபோன் மாதிரி இதில் ரேம் காட்டாது. ஆனால் வந்து 64GB கன்ஃபார்மாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா, 7,000 ருபீஸ் தரும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் விவோ வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸ் கொஞ்சம் பழசாக இருக்குது, மற்றபடி மொபைல் தெளிவாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா? விவோ வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ. ஆமாம், 24,500 ரூபா. என்ன ஜிபி ரேமு? 12GB ரேம், 256GB இன்பில்டு. ஸோ 12 256GB வந்தாலே உங்களுக்கே தெரியும், 24,500 ரூபா நல்ல ரேட்டு தான். வாரண்டி இருக்கா இதுக்கு? வாரண்டி இருக்கா பாரு, செக் பண்ணி பார்த்தியா? நீ செக் பண்ணி பாரு. ஸோ இதில் வாரண்டி பில்லு இல்லைனா, பில்லு இருக்காதுல்ல? ஏ பில்லு இருக்கா பாரா, அது உள்ள பில்லு இருக்கா பாரு. சாம் இது விவோ வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ. உங்களுக்கு வந்து 12GB ரேம், 256GB இன்பில்டு. இதோட விலை 44,500 ரூபா. வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா நவம்பர் மாதம் வரையும் வாரண்டி இருக்கா? நவம்பர் மாதம் வரையும், நவம்பர்னா 11வது மாதம், இன்னும் 11வது மாதம் வரையும் வாரண்டி இருக்குது பஸ் இதுக்கு. ஸோ இது யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் விவோ ஒய் செவன்ட்டி ஃபைவ். ஆக்சுவலாக இது 5G மொபைல்னு நினைக்கிறேன். விவோ ஒய் 75 5G தானே, இதுலேயே 4G வருது, 5G வருது. இது 5G நல்லா தெரியுமா? எங்கே போட்டிருக்கு? அப்படியா, எதுக்கு செக் பண்ணி பார்ப்பா உள்ளோ? அப்படியா, சரி. விவோ ஒய் 72 எவ்வளோ? 11,500 ரூபாயா? 11,500 ரூபா. ஒன்லி மொபைல் தான் இது, பாக்ஸ் கூட இல்லை. பாக்ஸ் இருக்கு, மொபைல் மட்டும்தான். இங்கே பவுச் அடையாளம் இருக்கு, மற்றபடி மொபைல் வந்து தெளிவாக இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா. விவோ ஒய் 75 வந்து பார்த்தீங்கன்னா 4G or 5G தெரில, இந்த ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாருடா. இதுக்கு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கா? சார்ஜர் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. விவோ ஒய் 75 5G or 4G அது மட்டும் பாரு. ஆன் பண்ணாலே வரும், 5G னா 5G கிடையாதுல்ல, 5G னா ஆன் பண்ணும்போதே வரும்ல. தெரியலையே. சரி, இல்லாட்டி நீ இது இது எவ்வளோ சொன்னாப்ல ரேட்டு? இதா 13,500 ரூபா, 13,300 ரூபா, 13,300. இது 13,500 கரெக்டா? 11,500 ரூபாயா? சாரி, இது வந்து இல்லை, 11,500 ரூபா, 11,500. 5G தான், அவ்வளோதான். கொஞ்சம் அகமாக இருக்கனால விலை கம்மியாக தரப்பில்ல, இல்லை 11,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, ஆனால் 5G கிடையாது. இது இது ஆன் பண்ணி பார்த்தியா உள்ள செட்டிங்கில்? போய் பார்த்தி செட்டிங்கில் பாரு, ஒரு வேளை 5G இருக்கான்னு. 5G கிடையாது பஸ், 4G தான் இது. 8 to 128. இதோட ப்ரைஸ் வந்து 13,500 ரூபா. இது 13,300 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா. இது ஆனால் 5G மொபைலு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்குது, இந்த பவுச் அடையாளங்கள்லாம் இருக்குது, செகண்ட்ஸ் பழசு தான் இது. பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.